தமிழ்நாட்டில் சட்டப்பேரவையில் நேற்று பல்வேறு எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் 12 மணி நேர வேலை மசோதா நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த சட்ட மசோதாவுக்கு பலரும் எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில் இதற்கு விளக்கம் அளித்துள்ள அமைச்சர், தற்போது மனுவில் ஐடி நிறுவனங்கள், காலனி ஆலை போன்ற நிறுவனங்கள் 12 மணி நேர வேலை முறையை எதிர்பார்க்கிறார்கள். இதன் மூலம் உற்பத்தி மற்றும் முதலீடு அதிகரிக்கும் என்பதை கருதி இந்த புதிய சட்ட மசோதா நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த முறை எல்லா நிறுவனங்களுக்கும் பொருந்தாது, எனவே சில குறிப்பிட்ட நிறுவனங்கள் மட்டுமே பொருந்தும் எனவும் அமைச்சர் சி வி சண்முகன் தெரிவித்திருக்கிறார். மேலும் நிறுவனங்கள் மற்றும் ஊழியர்கள் விரும்பினால் இந்த முறையை தேர்வு செய்து கொள்ளலாம் எனவும், ஊழியர்கள் விருப்பமில்லாமல் 12 மணி நேர வேலை வாங்கக்கூடாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வு தன்மை மூலமாக புதிய வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது.